ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு விதமான இன்சூரன்ஸ் பிளானை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் அதாவது கவர்மெண்ட் லான்ச் பண்ண ரெண்டு விதமான இன்சூரன்ஸ் பிளான் ஓகேங்களா ஸோ நமக்கு ரொம்ப ரொம்ப நீடடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா ஸோ ரெண்டு இன்சூரன்ஸ் பிளான் ஒரு இன்சூரன்ஸ் பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஓகேங்களா அதாவது பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி யோஜனா பி எம் ஜே ஜே பி ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ இந்த ரெண்டு இன்சூரன் இன்சூரன்ஸுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னால லான்ச் பண்ண லான்ச் பண்ணப்பட்ட ஒரு இன்சூரன்ஸ் தான் ஓகேங்களா சோ இந்த இன்சூரன்ஸோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ இது வந்து யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் எயிட்டீன் டு ஃபிஃப்டி இயர்ஸ் அதாவது பதினெட்டு வயசுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த இன்சூரன்ஸ் பிளானை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பேசிக் கே உங்களோட ஆதார் மட்டும் இருந்தா போதும் ஓகேங்களா எல்லா விதமான எல்லா இடத்துலையுமே வந்து அதாவது எல்லா இடத்துலையும் அப்படின்னா என்ன சொல்றேன்னா எல்லா பேங்க்லயுமே போஸ்ட் ஆஃபீஸ்ல பிளஸ் வந்து எல்ஐசியில ஓகேங்களா ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வேணும் ஓகேங்களா அதுலேருந்து ஆட்டோ டெபிட் ஃபங்க்ஷன் கொடுத்து தான் இந்த இன்சூரன்ஸ் பிளானை ஆக்டிவேட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதாவது இந்த இன்சூரன்ஸ் பிளானை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது வேணும் நீங்கள் ஏதோ ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சு ஆட்டோ டெபிட் ஃபங்க்ஷனோட இந்த இன்சூரன்ஸ் பிளானை ஆக்டிவேட் பண்ணிட முடியும் ஓகேங்களா ஸோ இந்த இன்சூரன்ஸ் பிளானோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா ரிஸ்க் கவரேஜ் ஓகேங்களா ஸோ இந்த இன்சூரன்ஸ் பிளானோட பெனிஃபிட் ரிஸ்க் கவரேஜ் அண்டர் தி ஸ்கீம் இஸ் ஃபார் லேக்ஸ் ஓகேங்களா ஏதோ ஒரு விஷயம் இதனால நமக்கு ஒரு ரிஸ்க் அதாவது டெத் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா ஸோ நம்மளோட ஃபேமிலிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்ல இருந்து பே பண்ணிடுவாங்க இந்த இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா ஓகேங்களா ஸோ பெனிஃபிட் வந்து இதுதான் எந்த விதமான காஸ் ஆஃப் டெத்தாக இருந்தாலும் அந்த காஸ் ஆஃப் டெத் அப்படின்றது எதுவாக இருந்தாலும் ஓகேங்களா ஸோ மேபி ஆக்சிடென்ட் எதுனாலுமே வந்து இந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறமா நம்மளோட ஃபேமிலிக்கு எவ்வளோ போகுது அப்படின்னா ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படின்றது கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருவாங்க ஸோ இதுக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ண போகிறீங்க ப்ரீமியமாக ஓகேங்களா ஸோ இந்த இன்சூரன்ஸ் பிளானுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ப்ரீமியமாக பே பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது ரூபாய் வருஷத்துக்கு முந்நூற்றி முப்பது ரூபா வந்து நம்ம பே பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஆட்டோ டெபிட் ஃபங்க்ஷனாலிட்டியோட டெபிட் ஃபங்க்ஷனோட உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் சேவிங்ஸ் பேங்க் இருந்து அவங்களே வந்து ஆட்டோ டெபிட் பண்ணிடுவாங்க ஸோ ப்ரீமியம் வந்து வெறும் முந்நூற்றி முப்பது ரூபா தான் ஓகேங்களா ஃபிஃப்டி இயர்ஸ் ஓகேங்களா உங்கள் ஏஜ் ஐம்பது வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்றது கவர் ஆகும் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா அப்படின்றது இருந்து ஐம்பது வயசு உள்ள எல்லோரும் இதுக்கு எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த பிளானை இந்த இன்சூரன்ஸ் பிளானை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பேங்க்லேயுமே வந்து இதை ப்ரொசீட் பண்ணி கொடுப்பாங்க இல்லை எல்ஐசியில் நீங்கள் கேட்கலாம் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்கலாம் ஸோ பட் உங்களுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி வந்து உங்களோட ஆதார் கார்டு இருக்கணும் ஸோ மினிமம் கேஒய்சி அதுதான் ஓகேங்களா ப்ரைமரி கேஒய்சி ப்ளஸ் வந்து உங்களோட பேங்க் அக்கவுண்ட் அதாவது சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட் அப்படின்றது நீங்க வெச்சிருக்கணும் அதிலிருந்து ஆட்டோ டெபிட் ஃபங்க்ஷன் மூலமா இந்த முந்நூற்றி முப்பது ரூபா ஒரு வருஷத்துக்கு எடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ அதாவது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசு தான் ஸோ பட் எனி ரிஸ்க் அப்படின்ற போது எனி காஸ் ஆஃப் ரிஸ்க் அப்படின்ற போது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்க போகுது அப்படின்னா ரெண்டு லட்சம் ரூபாய் உங்களோட நம்மளோட ஃபேமிலிக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படின்னு சொல்லுவோம் பிரதான் மந்திரி சுரக்ஷ பீமா யோஜனா ஓகேங்களா பிரதான் மந்திரி சுரக்ஷ பீமா யோஜனா பி எம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா சேம் அதே மாதிரிதான் சோ இதோட கவரேஜ் அப்படின்றதும் டூ லேக்ஸ் தான் ஓகேங்களா ஸோ இதோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து எழுவது வயசு பதினெட்டுல இருந்து எழுவது வயசு வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ் நமக்கு பெனிஃபிட் ஆகும் ஓகேங்களா சோ பதினெட்டு வயசுல இருந்து எழுபது வயசுக்குள்ள யாருனாலும் இந்த இன்சூரன்ஸ் பிளான யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா சேம் அதே மாதிரி தான் சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட் வேணும் அதுல சொன்ன அதே விஷயங்கள் தான் இந்த விஷயம் இதுக்கும் ஓகேங்களா அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவரேஜ் அப்படின்றது வந்து டூ லேக்ஸ் சேம் பட் என்னன்னா இந்த ரிஸ்க் கவரேஜ் அப்படின்றது அப்படின்றது எப்ப நம்ம ஃபேமிலிக்கோ நமக்கோ கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டல் டெத் ஓகேங்களா ஒரு ஆக்சிடென்ட்ல ரிஸ்க் நடக்குது அப்படின்னா அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் உங்க ஃபேமிலிக்கு போயிடும் உங்களுக்கு மேஜர் ஃபுல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த ஃபுல் டிசபிலிட்டி அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த டூ லேக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா வெறும் ஆக்சிடென்டல் மட்டும்தான் ஓகே ஆக்சிடென்ட்டா ஒரு ரிஸ்க் ஏற்படுது அப்படின்னா அதில் மட்டும்தான் இந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகும் ஓகேங்களா ஸோ மேஜராக மற்ற எந்த விஷயத்துக்கும் ஒரு நீங்கள் சூசைட் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் டெத் அதுக்கெல்லாம் வந்து இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது கவர் ஆகாது அது எல்லாம் வந்து இந்த பி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அது கவர் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் அது கவர் ஆகாது ஃபுல் டிசபிலிட்டி அதாவது நீங்கள் உங்களோட ரிஸ்க் கவரேஜ் அந்த டூ லேக்ஸ் அப்படின்றது ஒன்று ஆக்சிடென்டல்ல டெத் ஆயிருக்கு அப்படின்னா அது கிடைக்கும் இல்ல ஆக்சிடென்டல்ல ஃபுல் டிசேபிலிட்டி ஆயிருச்சு ஓகேங்களா ஃபுல் டிசேபிலிட்டா இப்ப கை இருக்குன்னா ரெண்டு கையுமே போயிருச்சு கால் இருக்குன்னா ரெண்டு காலுமே போயிடுச்சு அந்த மாதிரி ஃபுல் டிசபிலிட்டி ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த டூ லேக்ஸ் அப்படின்றது கவர் ஆகும் ஓகேங்களா இல்லை பார்ஷியல் டிசபிலிட்டி ஓகேங்களா பார்ஷியல் டிசபிலிட்டி அப்படின்ற இடத்துல அந்த ஸ்டேஜுக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா ஒன் லேக் ருபீஸ் வந்து கவர்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த டெத்தில் வந்து ஸோ ஆக்சிடென்டலில் வந்து பார்ஷியல் டிசேபிலிட்டி ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட் பே பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து ருபீஸ் ஒன் லேக் ஓகேங்களா இந்த இன்சூரன்ஸை நீங்கள் க எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ இதுக்கு எவ்வளோ ப்ரீமியம் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு ரூபாய்தான் தான் ஆனம் ஒரு வருஷத்துக்கு வெறும் பன்னெண்டு ரூபா நம்ம பே பண்ணுறோம் கவர்மெண்ட்டுக்கு ஓகேங்களா வருஷத்துக்கு பன்னெண்டு ரூபா நம்ம கவர்மெண்ட்டுக்கு போயிடும் மாதத்துக்கு ஒரு ரூபா அப்படின்ற ஆப்ஷன் சேம் ஆட்டோ டெபிட் ஃபங்க்ஷன் மூலமாக இதை எடுத்துக்குவாங்க உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வேணும் ஸோ எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியுமே வந்து இந்த இதை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதாவது நமக்கு தேவையான நீடு அது அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய அமௌண்ட் கிடையாது ஸோ பட் இது ரெண்டுமே வந்து நமக்கு தேவையான ஒரு ஆப்ஷன் தான் ஓகேங்களா ஸோ அந்த ஏஜ் லிமிட் அப்படின்றது இருக்கு அந்த ஏஜ் லிமிட் வந்து பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவுக்கு வந்து பிப்டி இயர்ஸ் வரைக்கும் ஆஃப்டர் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு அப்புறமா இது கவர் ஆகாது ஓகேங்களா அந்த பிலோ ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகும் ஆஃப்டர் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த இது ஆஃப்டர் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த இன்சூரன்ஸும் ஆஃப்டர் செவன்டி இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த இன்சூரன்ஸும் கவர் ஆகாது ஓகேங்களா ஸோ இந்த இன்சூரன்ஸோட பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவோட ப்ரீமியம் அமௌண்ட் முந்நூற்றி முப்பது ரூபா பிரதான் மந்திரி சுரக்ஷ பீமா யோஜனாவோட ப்ரீமியம் அமௌண்ட் வெறும் பன்னெண்டு ரூபா ஓகேங்களா ஸோ ரிஸ்க் கவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் மேக்சிமம் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத நான் சொன்னேன் ஸோ இதில் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவில் எனி டெத் உங்களுக்கு கவர் ஆகும் ஸோ பிரதான் மந்திரி சுரக்ஷ பீமா யோஜனாவில் ஆக்சிடென்டல் டெத் மட்டும்தான் கவர் ஆகும் ஆக்சிடெண்டில் உங்களுக்கு ரிஸ்க் நடக்குது ஓகேங்களா ஆக்சிடெண்ட்டில் நீங்கள் டெத்தாக டெத் ஆகிட்டாங்க இல்லை ஆக்சிடென்டலில் ஃபுல் டிசேபிலிட்டி ஆகிட்டாங்க இல்லை ஆக்சிடென்டலில் பார்ஷியல் டிசேபிலிட்டி ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த விஷயம் கவர் ஆகும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து தேர்ட்டி மே அதாவது ஃபஸ்ட்டு ஜூன்லேருந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மே அப்படின்ற சைக்கிளிக் இயர் அதாவது நம்ம வந்து ஃபினான்ஷியல் இயர் சொல்லுவோம் இல்லையா ஸோ ஏப்ரல் ஒன்லருந்து தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் வரைக்கும் ஃபினான்ஷியல் அதே மாதிரி இந்த இன்சூரன்ஸ் பிளானோட வேலிடிட்டி அதாவது டெபிட் கவர் எந்த பீரியடில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜூன்லருந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு மே ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஜூன்லேருந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு மே அப்படின்ற சைக்கிளிக் இயரை உங்களுக்கு ஃபாலோ பண்ணும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இப்போ எல்லாரோட இன்டர்நெட் பேங்கிங் ஆப்ஷன்லையுமே வந்து இந்த இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்றது இருக்குது நீங்கள் அதில் போய் ஆட்டோ டெபிட் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் எனேபிள் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அதை டெபிட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அந்த இன்சூரன்ஸோட டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் அதிலிருந்து ஓகேங்களா ஸோ வேறு ஏதாவது ஃபர்தராக ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன் Thank you very much.